ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் நிலை காவலர்கள் எழுதப்போகும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான வினாவிடை தாங்க இருக்குது இதில் மொத்தம் வந்து பதினஞ்சு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அழுத்தத்தை அளவிட உதவும் சமன்பாடு பி ஈக்குவல் டு ஹெச்டிஜி அழுத்தத்தை அளவிட உதவும் சமன்பாடு பி ஈக்குவல் டு ஹெச்டிஜி முதல் பாதரச மானியை கண்டுபிடித்த இத்தாலி அறிஞர் யார் டாரி செல்லி ஸோ டாரி செல்லி எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கூட கேட்பாங்க இத்தாலி முதல் பாதரச மானியை கண்டுபிடித்த இலை இத்தாலி அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாரி செல்லி கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா டென் டு தி பவர் ஆஃப் ஃபைவ் நீளம் பை மீட்டர் பவர் டூ கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா டென் டு தி பவர் ஆஃப் ஃபைவ் நீளம் பை மீட்டர் பவர் டூ நீர் உறையும் போது அதனுடைய பருமன் எதனை எத்தனை சதவீதம் அதிகம் அதிகமாகும் கேட்டாங்கன்னா பத்து சதவீதம் நீர் உறையும் போது அதனுடைய பருமன் எத்தனை சதவீதம் அதிகமாகும் கேட்டோம்னா பத்து டூ கம ஃபோர் டி என்பதன் சரியான விளக்கம் தருக டைக்ளோரோபீனாலிக் அசிட்டிக் அமிலம் டூ கமா ஃபோர் டி என்பதன் சரியான விளக்கம் தருகன்னு கேட்டாங்கன்னா டைக்ளோரோபீனாலிக் அசிட்டிக் அமிலம் தனிமங்களின் குறியீட்டுகளை வரைபடங்கள் மூலம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் டால்டன் தனிமங்களின் குறியீட்டுகளை வரைப்ப வரைபடங்கள் மூலமாக கொடுத்தவர் யாருன்னு கேட்டனா ஜான் டால்டன் இணைத்திறன் பூஜ்ஜியம் உள்ள தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹீலியம் இணைத்திறன் பூஜ்யம் உள்ள தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹீலியம் உலோகப் போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போரான் சிலிக்கான் ஜெர்மனியம் ஆர்சனிக் இதெல்லாமே வந்து உலோகப் போலிகள்னு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துங்காது ஓகேங்களா உன்ன டைம் படிக்கிறேன் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டுங்கன்னா போரான் சிலிகான் ஜெர்மனியம் அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன் ஸோ அந்த டிகிரி நல்லா பார்த்து வச்சுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செல்சியஸ் அதுவும் கேட்பாங்க ஓகேங்களா ஹைட்ராஜிரம் என்று அழைக்கப்படும் தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்கூரி அதாவது பாதரசம் ஹைட்ராஜிரம் என்று அழைக்கப்படும் தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்குரி பாதரசம் அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்குரி புரோமி புரோமீன் அதாவது ரூம் ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே அதெல்லாம் வந்து உருகிடும் அதாவது வந்து அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்குரி புரோமீன் ஒரு சராசரி மனிதனின் உடலில் டேஷ் கிராம் உப்பு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் உப்பு இருக்குங்க ஸோ இதுவும் ஒரு முக்கியமான தான் சலவை சோடாவின் வேதியல் பெயர் சோடியம் கார்பனேட் சலவை சோடாவின் வேதியல் பெயர் சோடியம் கார்பனேட் பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் பயன்படுவது எது ரொட்டி சோடா பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் பயன்படுதுங்கிறாங்கன்னா ரொட்டி சோடா ஃபிஃப்டின் தோன் பாருங்க இரும்பை தங்கமாக மாற்றும் முறை அல்கமி இரும்பை தங்கமாக மாற்றும் முறை அல்கமி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ இதில் பார்த்த ஃபிஃப்டீன் கொஷினை வந்து கண்டிப்பாக வந்து போட்டி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மேலும் இது மாதிரியான எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் பிறகு மை எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்